பொறியியல் படிப்புகளுக்கான ரேண்டம் எண் நாளை வெளியிடப்படுகிறது என்ற அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். விஷ்ணு, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அம்ருத், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பம் கடந்த மாதம் தொடங்கப்பட்டு 2 தேதி வரை நடைபெற்றது. இணையதளம் மூலமாக, இணையதளம் மற்றும் நேரடியாக கலந்தாய் உதவி மையம் மூலமாக தமிழகம் முழுவதும் இந்த நாட்களில் 1,52,940 மாணவர்கள், 2ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் பி படிப்புகளில் சேர்வதற்காக அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கான விண்ணப்பங்கள் என்பது தற்பொழுது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அதன் முதல் கட்டமாக நாளைய தினம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சென்டர் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அலுவலகத்தில் நாளை காலை 9 மணி அளவில் ரேண்டம் எண் என்பது வெளியிடப்படுகிறது. கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த பிறகு கலந்தாய்வு நடத்துவதற்காக பல்வேறு கட்டமான ப்ராசஸ் இருக்கும் நிலையில் முதல் கட்டமாக நாளைய தினம் ரேண்டம் எண் என்பது வெளியிடப்படுகிறது. இந்த ரேண்டம் எண் என்பது கம்ப்யூட்டர் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் செய்யப்படும் ஒரு சமவாய்ப்பு எண்ணாகும். இதன் மூலமாக ஒரே மதிப்பெண்களை பெறும் மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியலில் முன்னுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி தரப்படும். இந்த ரேண்டம் எண் என்பது நாளைய தினம் கம்ப்யூட்டர் மூலமாக ஒட்டுமொத்தமாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய 1,52,940 மாணவர்களுக்கும் இந்த ரேண்டம் எண் என்பது நாளைய தினம் ஜென்ரேட் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான பணியை நாளை காலை 9 மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் சேர்க்கைக்கான அதிகாரி தொடங்கி வைப்பார். உடனடியாக அடுத்த சில வினாடிகளிலேயே ஏற்கனவே புரோகிராம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாப்ட்வேர் மூலமாக ரேண்டம் எண் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஜென்ரேட் செய்யப்படும். விண்ணப்பித்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக 10 இலக்க எண் கொண்ட ரேண்டம் எண் எனப்படும் இந்த சமவாய்ப்பு எண் வழங்கப்படும். இதன் மூலமாக மாணவர்களுக்கு சில பயன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் தரவரிசை பட்டியல் வெளியிடும் போது ஒரே மதிப்பெண்கள் படிப்புகளுக்கான ரேண்டம் எண் நாளை வெளியிடப்படுகிறது என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த முடிவுகள் இன்று மதியம் 2 மணிக்கு வெளியாகும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். விஷ்ணு, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அம்ருத், நாடு முழுவதும் உள்ள பிபிஎஸ், எம்பிபிஎஸ் மற்றும் சித்த மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக நடத்தப்படக்கூடிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 6ஆம் தேதி இந்தியா முழுவதும் நடைபெற்றது. இந்த தேர்வு இந்தியா முழுவதும் 13 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் என்பது தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவந்த போதே நாளைய தினம், அதாவது June 5ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த நீட் தேர்வு தொடர்பான பல சர்ச்சைகள் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் எழுந்தது. இதனையடுத்து தமிழகத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று, நீட் தேர்வு முடிவுகளை அறிவிப்பது தொடர்பான வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கு நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் முன்கூட்டியே இன்றைய தினமே நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக மத்திய மனிதவளத்துறை செயலாளர் அனில் ஸ்வரூப் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக தகவல் தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக இன்றைய தினம் மதியம் 2 மணி அளவில் நீட் தேர்வு முடிவுகள் என்பது வெளியாக இருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகளை
cbse.nic.in என்ற இணையதளம் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை குறிப்பிட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சிபிஎஸ்இ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 13 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். தமிழகம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ மற்றும் மாநில பாடத்திட்டத்தில் படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான 12ஆம் வகுப்பு முடிவுகளும் வெளியாகி கல்லூரிகளுக்கான சேர்க்கை நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு நீட் தேர்வில் பெற்ற தகுதி மதிப்பெண்களை கொண்டு அகில இந்திய அளவிலான மருத்துவ கலந்தாய்வுக்கான அழைப்பு என்பது மருத்துவ கலந்தாய்விற்கான விண்ணப்பங்கள் என்பது நாளை அல்லது நாளை மறுதினம் வெளியிடப்படும். அதே போல மாநில வாரியாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கான கலந்தாய்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அந்த நடைமுறையும் தொடங்க இருக்கிறது. அதன் முதல்கட்டமாக இன்றைய தினம் நண்பகல் 2 மணி அளவில் நீட் தேர்வினுடைய முடிவுகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அமிர்த் விஷ்ணு, தற்பொழுது 12 மணி அளவில் நீட் நுழைவதற்கான முடிவுகள் வெளியாகும் என்று ஏற்கனவே சிபிஎஸ்இ அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தாமதமாக 2 மணி அளவில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன? ஏற்கனவே சிபிஎஸ்இ தரப்பில் நாளைய தினம் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதாக அவர்கள் சுமார் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே நீட் தேர்வுக்கான அந்த அறிவிப்பானையை வெளியிடும் போதே அவர்கள் ஜூன் 5ஆம் தேதி முடிவுகளை வெளியிட்டு ஜூன் 3ஆம் வாரத்தில் கலந்தாய்வை தொடங்குவோம், அதற்கு இடைப்பட்ட காலத்தில் விண்ணப்பங்களை மாணவர்கள் சமர்ப்பிக்கலாம் என்று அவர்கள் முன்னதாகவே ஷெட்யூல் செய்து வைத்து ஒரு ப்ரோக்ராம் செய்து வைத்திருந்தார்கள். திடீரென்று உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கின் காரணமாக நாளைய தினம் முடிவுகள் வெளியிடக்கூடாது என்று ஒருவேளை தீர்ப்பு வரும் பட்சத்தில் முடிவுகளை வெளியிடுவதற்கு இன்னும் காலம் கால அவகாசம் தள்ளி போகும். இதன் மூலமாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதிலும் அதற்கு பிறகு மருத்துவ சேர்க்கை நடத்துவதிலும் காலதாமதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த முடிவு என்பது உடனடியாக, அதாவது நாளைய தினம் வெளிவர வேண்டிய முடிவுகள் இன்றைய தினம் உடனடியாக வெளிவர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக உடனடியாக அந்த இணையதளத்தில் அனைத்து மாணவர்களுடைய முடிவுகளை பதிவேற்றம் செய்யும் பணி என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணி இன்னும் முழுமையாக முடிவடையாததன் காரணமாகவே தற்பொழுது இந்த காலதாமதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஓரிரு மணி நேரத்துக்கு, அதாவது அவர்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் பகல் 2 மணிக்கு சரியாக சிபிஎஸ்இனுடைய அந்த இணையதளத்தில் நீட் தேர்வுக்கான முடிவுகள் என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் நீட் தேர்வு முடிவுகளை தங்களுடைய பதிவெண் மற்றும் தங்களுடைய பிறந்த தேதி ஆகிய இரண்டையும் குறிப்பிட்டு தங்களுக்கான மதிப்பெண்களை பெற்றுக் கொள்ளலாம். பிறகு அவர்கள் தங்களுடைய தகுதி மதிப்பெண்களை பார்த்து தெரிந்து கொண்ட பிறகு இந்த ஆண்டுக்கான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் என்ன, அதிகபட்ச தகுதி மதிப்பெண் என்ன, கம்யூனிட்டி வாரியாக இடஒதுக்கீட்டு பிரிவு மாணவர்களுக்கு எவ்வளவு தகுதி மதிப்பெண்கள் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் அனைத்தும் அந்த முடிவுகள் வெளிவந்த பிறகு நமக்கு சிபிஎஸ்இ மூலமாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். அதாவது பெர்சன்டைல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த முடிவுகளை வைத்து மருத்துவ கலந்தாய்வு சேர்க்கை என்பது நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஆண்டு தேர்வு முடிவுகள் எளிதாக இருந்ததாக ஏற்கனவே கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் கருத்து இருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பெர்சன்டைல் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. உறுதியாக 2 மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு அந்த பெர்சன்டைல் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது, இந்த ஆண்டு மருத்துவ சேர்க்கைக்கான கட் ஆஃப், அதாவது மாநில வாரியாக நடத்தப்படக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு நடத்தப்படக்கூடிய மருத்துவ கலந்தாய்வில் எவ்வளவு கட் ஆஃப் என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது இன்றைய தினத்தினுடைய பிற்பகலில் தெரிய வரும். அதனைத் தொடர்ந்து அகில இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஆகியோர் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய 15% இடங்களுக்கான கலந்தாய்வை நடத்துவதற்கான அந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள். இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே தமிழகம் உள்ளிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்வி இயக்குநரகங்கள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கான அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MBBS BDS இடங்களுக்கான மாணவர் சேர்க்கையை நடத்துவதற்கான அறிவிப்பையும் வெளியிடும். அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் மாலைக்குள்ளாகவே விண்ணப்பங்கள் எப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றன என்பது குறித்த தகவல்கள் வெளிவரும். ஏற்கனவே பொறியியல் கல்விக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் இந்த ஆண்டு மருத்துவக் கல்வி இயக்குநரகமும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை வழங்கலாம் என்ற ஒரு திட்டமிடுதலில் இருக்கிறது. இது குறித்தான இறுதி அறிவிப்பு என்பது இன்று மாலை வெளியாகும் என தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்குநரகத்தின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு அரசு கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரிகள் மட்டுமல்லாது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய
தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கான மருத்துவ சேர்க்கைக்கான அறிவிப்பு கலந்தாய்வு குறித்த அறிவிப்பும் வெளிவரும். இன்றைய தினம் மதியம் 2 மணியளவில் நீட் தேர்வினுடைய முடிவுகளை எதிர்பார்த்து தற்பொழுது மாணவர்கள் அனைவரும் காத்திருக்கின்றார்கள். மாணவர்கள் முடிவுகளை சிபிஎஸ்இனுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான www.cbse.nic.in என்ற இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 6ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த நிலையில் நீட் நுழைவுத் தேர்வுக்கான முடிவுகள் இன்று வெளியாகும் என்று ஏற்கனவே CBSE அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த தேர்வு முடிவுகள் மதியம் 2 மணிக்கு வெளியாகும் என்று தற்பொழுது தகவல் வெளியாகி உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.